சட்டப்பேரவையில் ஈரோவரில் விருதாச்சலத்தில் நடைபெற்ற ஆளியில் அன்புடைமை சம்பந்தமாக நான் பேசினேன். இந்த கடலூர் மாவட்டம் விருதாச்சல நகரத்தில் வைத்திலிங்கா நர்சரி பிரைமரி பள்ளி, அந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கின்ற 5 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை படித்து வந்தது. அந்த பெண் குழந்தை வயிற்று வழியால் துடித்ததைத் தொடர்ந்து பெண் குழந்தையின் பெற்றோர் விருதாச்சலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அப்போது குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆகவே நீங்கள் அரசு மருத்துவமனையில் குழந்தையை சேர்த்து என்று அறிவுறுத்தப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து அந்த குழந்தையை விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கே சேர்க்கப்பட்டார்கள். அங்கே குழந்தையை பரிசோதித்த அரசு மருத்துவர்கள் குழந்தையின் நிலை குறித்து விருதாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அக்குழந்தையை விசாரித்த பொழுது பல புகைப்படங்களை காட்டிக் கொண்டார்கள் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள். அதிலே அந்த கல்லூரியுடைய உரிமையாளரும் விருதாச்சலம் நகராட்சி 30வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் அந்த புகைப்படத்தை அடையாளம் காட்டி அந்த அடையாளத்தின் பேரிலே காவல்துறை அவர் மீது மேல் விசாரணைக்காக நேற்றிரவே 11/4/2023 8 மணி அளவில் அழைத்துச் சென்றார்கள். அந்த பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் இது குறித்து காவல் நிலையத்திலே புகாரும் அளித்திருக்கின்றார்கள். ஆனால் உடனடியாக அந்த புகாரை பதிவு செய்து எஃப்ஐஆர் போடலை. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு தகவல் கிடைத்த உடனே இந்த நிகழ்வில் ஈடுபட்டுள்ள கொடும் குற்றத்தில் ஈடுபட்டுள்ள அந்த பள்ளியினுடைய உரிமையாளரை நாங்கள் கட்சி விட்டு நீக்கியிருக்கின்றோம், அதோடு அவரை கைது செய்யப்பட்டது என்று ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார். நேற்றைய தினம் இரவே குழந்தையுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டிருக்கின்றது என்று காவலத்திலே புகார் செய்தும் கூட காலை 9 மணி வரை எஃப்ஐஆரை பதிவு செய்யவில்லை. ஆக இந்த அரசாங்கம் அமைத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆங்காங்கே பாலியல் தொல்லை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுவும் பிஞ்சு குழந்தை, 5 வயதை மதிக்கத்தக்க குழந்தை பல முறை இந்த பள்ளியினுடைய உரிமையாளர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டதாக இப்பொழுது தகவல் கிடைத்திருக்கின்றன. இது ஒரு கொடூரமான சம்பவம். ஆக இரவு 8 மணியிலிருந்து காலை 9 மணி வரை கிட்டத்தட்ட 13 மணி நேரம் இந்த குற்றவாளியில் கை செய்யவில்லை. அதற்கு காரணம், அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், நகரமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்றார், அதனால் கை செய்யவே இல்லை. ஏதோ முதலமைச்சர் இவருக்கு தகவல் கிடைத்த உடனே கை செய்த போல இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு பிஞ்சு குழந்தை, அது பாலியலுக்கு, அந்த பள்ளியினுடைய உரிமையாளரே அந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தியிருக்கின்றார். உளவுத்துறையின் மூலமாக நிச்சயமாக அவருக்கு தகவல் கிடைத்திருக்கும். அப்படி இல்லை என்றால் ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பதை நிரூபணமாகிறது. இவ்வளவு பெரிய கொடும் குற்றம் புரிஞ்சவர்கள் கூட அரசுக்கு தகவல் கிடைக்கவில்லை என்றால் இந்த அரசாங்கம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு நான் இது சம்பந்தமாக இந்த குழந்தைக்கு ஏற்படுகின்ற இந்த கொடுமையான செயலை சட்டமன்ற ஜீரோவரில் சட்டமன்றத்தில் நான் எழுப்பினேன். நான் பேச எழுந்த உடனே அது அப்படியே லைவ் இருந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கு முந்தைய செய்தியும் காட்டுறாங்க. நான் பேசி முடித்த பிறகு, அமர்ந்த பிறகு அதுக்கு பிந்தி செய்தியும் காட்டுறாங்க. அதுக்கு பின்னால் சிறப்பு தீர்மானம் வருது,
அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் பதில் வருது, அதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இந்த பெண் குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை பற்றி அரசருடைய கவனத்திற்கு ஜீரோ ஓவரில் கொண்டு வந்து பேசிய பொழுது நான் பேசிய பேச்சுக்கள் லைவில் வரக்கூடாது என்பதற்காக அதை நிராகரித்திருக்கார்கள், கட் செஞ்சிருக்கிறாங்க. அதை கண்டித்தால் நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கிறோம். வேற எந்த ஆட்சியில் தான் பாரபட்சிருந்தது? அதிமுக ஆட்சியில் பாரபட்சிருந்ததா? அதிமுக ஆட்சியிலையும் பாரபட்சம் கிடையாது. பொள்ளாச்சி அரசியல் ஆக்கினாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தால் புகாரே கொடுத்தாங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த ஆட்சியில் ஏதோ இவர்கள் வந்து கிடைத்தவுடன் செஞ்சாங்களா? ஏன் நேற்று வந்து என்ன பண்ணாங்க? இன்னைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் அங்கே மக்கள் போராட்டம், கொந்தளிப்பு. கடலூர் மாவட்டம் பூரா கொந்தளிப்பு, விருதாச்சலம் பூரா கொந்தளிப்பு. இன்றைக்கு பொதுமக்கள் வந்து ஒரு சிறு குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வு எவராலையும் ஜீரணிக்க முடியாது. அதனால் அவர் கொந்தளிப்பு நிலை ஏற்பட்ட காரணத்தினால தான் ஆளுங்கட்சி சேர்ந்தவரை காப்பாற்றுவதற்கு 13 நேரம் உயிர் செஞ்சாங்க, முடியல. எதிர்கட்சி என்ற முறையில் நாங்கள் இதை சட்டமன்றத்தில் எழுப்போம் என்று தெரிஞ்ச பிறகு தான் இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்கோம். சபாநாயகர் வந்து ஆளுங்கட்சியினுடைய சிக்னலுக்கு காத்திருந்து தான் சிக்னல் கொடுத்தா தான் பேச வைப்பாரு. வருத்தம் அளிக்குது. நான் பலமுறை நாங்க வந்து ஒரு அதாவது திராவிட முன்னேற்ற 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா சட்டப்பேரவையில் நடைபெற்ற நிகழ்வுகளில் நேரடியாக ஒளிவு கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் அதுதான் நான் கேட்டேன், நீங்கள் தானே தேர்தல் அறிக்கையில் வந்து 85% நிறைவேற்றப்பட்டதுன்னு சொன்னீங்க, ஏன் இதை நிறைவேற்றல? இதை நிறைவேற்றுங்க. ஏன் முதலமைச்சர் பேசுறதை காட்டுறீங்க, அமைச்சர் பேசுறதை காட்டுறீங்க, பிரதான எதிர்கட்சி அது பேசுகின்ற பொழுது மட்டும் அதை இருட்டிடுப்பு செஞ்சுறீங்க. பிரதான எதிர்கட்சி பேசுகின்ற பொழுது அது வந்து லைவில் வந்தால் தான் அதுக்குண்டான பதில் வருகின்ற பொழுது கேள்வி என்ன கேட்டாங்க, பதில் என்ன சொன்னாலும் மக்கள் புரிந்து கொள்ள முடியும். வெறும் பதிலை மட்டும் காட்டி என்ன பிரயோஜனம்? கேள்வி என்ன கேட்டானே தெரியாதே மக்களுக்கு. அப்புறம் எங்கே சட்டமன்ற ஜனநாயகம் எப்படி நடக்குது? இது வந்து தொடர்ந்து நீக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இருட்டடிப்புங்கிறோம், இது என்ன அன்பார்லிமெண்ட்? நான் அதான் சொன்னேன் பேரவைத் தலைவர்கிட்ட, இதை வேணா எடுத்துட்டு வேற ஒரு வார்த்தை மாற்றி போட்டு மறுபடியும் விட்டுட்டாங்க. சபை நடுநிலையாக செயல்படவில்லை. ஏன் என்று சொன்னால் எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைக்கிது, ஊடகத்தில் பத்திரிகையில் செய்திகள் வருது, நாங்கள் போய் எல்லா இடத்துலையும் நேரில் பார்க்க முடியும். அங்கங்கே வருகின்ற செய்திகளை வைத்து அரசனுடைய கவனத்தை கொண்டு போகிறோம். மக்களுடைய பிரச்சனை அதை அரசு தான் கவனித்து அதை சரி செய்ய வேணும். எங்களுடைய கடமை மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைப்பது. ஆளுங்கட்சியுடைய கடமை எதிர்கட்சி சொல்லுகின்ற பிரச்சனையை ஆய்வு செய்து அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதையெல்லாம் கிடையாது. ஆளுங்கட்சியை பற்றி எந்த ஒரு தவறான தகவலை சொன்னாலும் உடனடியாக அதுக்கு நீக்கிறேன். இது எப்படி ஒரு ஜனநாயகமாக இருக்கும்? நாடாளுமன்றத்தில் அப்படி இல்லை, நான் எம்பியாகவும் இருந்தேன், எல்லாமே பதிவாகும். அவங்க உண்டான பதில் அவர் சொல்லுவாங்க. அதாவது நான் தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம், எதிர்கட்சி துணைத் தலைவர் இதை பொறுத்த வரைக்கும் கட்சி சார்பாக கிடையாது. சட்டமன்றத்தில் எதிர்கட்சியில் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் யார் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம் அவர் எதிர்கட்சி. அதே போல் எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலான உறுப்பினர்கள் யார் துணைத் தலைவர் தேர்தல் அவர் துணைத் தலைவர். அப்படி எங்களை தேர்ந்தெடுத்தாச்சு. என்னை எதிர்கட்சி தலைவராக அவர் வந்து அனுமதி கொடுத்தார். ஆனால் எங்களுடைய தரப்பில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் அறிவித்தவர் உதயகுமார் அவர்களை சட்டமன்ற அதிமுக சட்டமன்ற கட்சியுடைய துணைத் தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இதுவரை அங்கீகரிக்கும் சில நேரத்தில் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவருடைய அறையில் போய் எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் கொறடாகலாம் போய் இதை பற்றி தெரிவித்தாங்க. அதுக்கு உண்டான ஆதாரத்தெல்லாம் கொடுத்தோம், யார் யாரெல்லாம் எங்கிட்ட இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு இதனுடைய மரபுகளை எடுத்து சொல்லி இதுவரை காலங்காலமாக சட்டமன்ற
கூட்டம் தொடர்கிறது. சட்டமன்றம் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் பல ஆட்சி மாறி மாறி வந்திருக்கு. எல்லா ஆட்சிகளிலுமே பிரதான எதிர்கட்சிக்கு துணைத்தலைவர் இருக்கணும். ஏன்னா பிரதான எதிர்கட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் இல்லாத போது துணைத்தலைவர் அந்த கட்சியின் சார்பாக அல்லது அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வருவதற்கு துணைத்தலைவர் நியமிக்கப்படுவது காலங்காலமாக கடைபிடிக்கின்ற மரபு, அதை தெளிவுபடுத்தியாச்சு. பிறகு ஒரு சமயம் வழக்கு இருப்பதாக கூட அவர் அறையிலே சொல்லியதாக எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எனக்கு தெரிவித்தார். இப்போ வழக்கும் முடிந்து விட்டது, நீதிமன்றத்திலையும் தெளிவான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகும் இன்னும் எங்களுக்கு இருக்கையை ஒதுக்கி தருவது, நான் பல முறை கேட்டு இருக்கையை ஒதுக்கி தரல, அதை பற்றியும் பேரவைத் தலைவருடைய கவனத்தை கொண்டு போயாச்சு. அவர் என்ன முடிவு செய்வார தெரியல. அப்புறம் எப்படி காங்கிரசுக்கு துணைத் தலைவர் இருக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சி இது வந்து சட்டமன்றங்கிறது ஜனநாயக முறைப்படி செயல்படுகிற சட்டமன்றம், தனித்தனியாக ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியாது. ஒரு கட்சிக்கு அதில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க? 18 உறுப்பினர் கொண்ட ஒரு கட்சிக்கு துணைத்தலைவர் பதவி கொடுக்குறீங்க. எங்கள் இடத்துல 4 பேர் போயிட்டாங்க, 62 பேர் எங்களோட இருக்காங்க. இப்போ 62 சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட பிரதான எதிர்கட்சியில் துணைத்தலைவர் கொடுக்காது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் திமுக ஆட்சியில் நான் கொடுக்கலையா? இதுக்கு முந்தி உங்களுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் தெரியும், தொடர்ந்து யார் ஆட்சி மாறி மாறி வந்தாலும் பிரதான எதிர்கட்சியில் இருக்கிறது துணைத்தலைவர் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இது மரபு. அது மட்டுமல்ல, விதியிலே இருக்குது. எதிர்கட்சி சார்பாக தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் இல்லாத போது அதில் ஒருவர் நியமிக்கப்பட்டு பெரும்பான்மையாக சட்டமன்ற நியமிக்கப்பட்டவர் அவர் இல்லாத போது பேசலாம் என்று அதையும் நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஆக இப்பொழுது இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு சர்வாதிகாரி அரசு, சர்வாதிகார அரசாக இன்றைக்கு செயல்பட்டு கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துல ஒரு குழந்தை, ஒரு சிறுமி, ஒன்னா படிக்கிற குழந்தை, அந்த பள்ளியினுடைய உரிமையாளரே அந்த குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கு நேற்று இரவே அவருடைய பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் செஞ்சிட்டாங்க. காலை வரை 9 மணி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. அப்படியே சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது? பெண் குழந்தை, பள்ளியில் படிக்கின்ற பெண் குழந்தைக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? ஆகத்தான் நான் சொல்றேன், உடனே முதலமைச்சர் வந்து எங்களுக்கு கிடைச்ச உடனே வந்து நான் கொடுத்துட்டேங்கிறாரு. இரவு 13 மணி நேரம் அந்த காவல்துறை செயல்படலையா? செயலில் இருந்த காவல்துறையா? ஆக இந்த அரசாங்கம் ஒரு செயலற்ற அரசாங்கம் என்பது நிறுவனம் ஆகியிருக்கு. இதில் எங்க அப்படியெல்லாம் வழங்கப்பட்டு சொல்ல, நான் தான் வந்து ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கின்ற முதியவர்கள், உழைக்கும் திறனற்ற முதியவர்கள், அவர்களுக்கு அதிமுக அரசாங்கம் சட்டப்பேரவை 115 கையில் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், சட்டமன்றக்குழு அந்தந்த தொகுதியில் பொது அங்கே இருக்கின்ற ஏழை முதியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மனுக்குள்ளாக வாங்கி பரிசீலிக்கப்பட்டு 90% பேர் நான் கொடுத்தோம். இன்றைய ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த முதியோர் தவிர 7 லட்சம் பேர் நிறுத்திக்கிட்டாங்க. அதான் நான் அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இதையெல்லாம் மீண்டும் ஆய்வு செய்யுங்க. ஏழை எளிய குடும்பத்தில் இருந்தவர்கள், முதியோர்கள், அப்படிப்பட்ட முதியோர்கள்லாம் இந்த 1000 ரூபாய் பென்ஷனை பெற்றால், மாதம் 1000 ரூபாய் பெற்றால்தான் அவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவோ மற்றவர்களுக்கு பயன்படுத்த முடியும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இவர்கள் என்ன செய்வார் என்று தெரியவில்லை.